எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறிய பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்மிக்கியான திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் தை மாதம் 19ஆம் நாள், ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள், முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 3ஆம் நாள், கிழமை புதன், திதி பஞ்சமி, பின்னிரவு 2:30 வரை, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரட்டாதி, முன்னிரவு 10:24 வரை, அதன் பின்னர் ரேவதி. யோகம் சித்த யோகம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளவரை, அதன் பின்னர் யோகம் சரியும். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. ப்ரியங்கு கலிகா ஷாமம் ரூபேணா ப்ரதிமம் புதம் சௌம்யம் சௌம்ய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யஹம். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதஃப் பிரசோதயாத். ராகுகாலம் பகல் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9 வரை. குளிகை காலம் முற்பகல் 10:30 to 12 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுபஹோரை காலை 9:00 to 10 வரை. பிற்பகல் 1:30 to 3 வரை. மாலை 4:00 to 5 வரை. இரவு 7:00 to 10 வரை. 11:00 to 12 வரை. Thank you.
ஸ்ரீ மாலோல். ஸ்ரீ கண்ணன். ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் திவ்ய பாதுகைகள். ஸ்ரீ நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி. ஸ்ரீ ராமானுசர் ஸ்ரீபெரும்பூது. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தூப்புல். ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப மகாதேசிகர் அகோபிலம். முப்பத்து எட்டாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீனிவாச சடகோப யதீந்திர மகாதேசிகன். முப்பத்து ஒன்பதாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ பராங்குச சடகோப யதீந்திர மகாதேசிகன். நாற்பதாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர மகாதேசிகன். நாற்பத்து ஓராவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ சடகோப யதீந்திர மகா தேசிகன். நாற்பத்து இரண்டாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோப யதீந்திர மகாதேசிகன். நாற்பத்து மூன்றாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வீரராகவ சடகோப யதீந்திர மகாதேசிகன். நாற்பத்து நான்காவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகா தேசிகன். நாற்பத்து ஐந்தாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா தேசிகன். நாற்பத்து ஆறாவது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன். Thank you.
எவ்வுள் என்று எம்பெருமான் வினவ, இவ்வுள் என்று முனிவர் இடம் தர, எவ்வுட்கிடந்தான் எம் வீர ராகவனை, எவ்வுள்ளூரில் இன்றேனும் காணீரோ. கொடுப்பதொரு கரம் படைப்போனுக்கு பிரணவ உபதேசமாக, அடுத்ததொரு கரம் அருந்தவ மகரிஷிக்கு அபய பிரதானமாக, தடுத்தாட்கொள தந்தது திறனிவாள் பக்த சிரோன் மணிகளுக்கு படுத்திருக்கும் எங்கள் பெருமானின் பத கமலங்களே. ஜனாதிபிதமேஷுவிச்சாரியூர்ணம் ஸ்தம்பேபாரஸ்தமனியலியம் லட்சுமீந்திரசம்மம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீரங்கநாதகோபயதீந்திரதிருஷ்டம் லட்சுமீந்திரசம்மச்சரித்கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்கவீரருகுராட்சடகோபகிருத்யம் வேதாந்ததேசிகைதீந்திர அகம் பிரபத்யே. ஸ்ரீமத்ரங்கசடாரிசம்யமிவராட் லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரருகூத்வகாத்ய சட்ஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் சதேசிகயதேகே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீணசாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீவேதாந்ததேசிக இதீந்திரமகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீந்திரசம்மதிவ்யபாதுகாசேவக ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீநாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அதாவது பாரத தேசத்திலேயே நிறைய புண்ணிய பூமிகள், எல்லா இடமுமே கர்மபூமி ஞானபூமி புண்ணியபூமின்னு எல்லா இடத்துக்கும் சொல்கிறார். அதில் நம்ம புண்ணியபூமி தான் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால் இந்த கோவில்கள் எங்கே இருக்கோ, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு இருக்குது. ஆழ்வார்கள்னால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்கள்லேயுமே கூட என்னன்னு கேட்டால் நம்ம ஆழ்வார் உட்காந்த இடத்துலையே ஒரு 40 திவ்ய தேசத்தை அந்த பெருமாள் வந்து என்ன பாடுன்னுட்டார். அந்த பெருமாளை என்ன நிற்பாடலையே என்ன பாடலையேன்னு பெருமாளை சொன்னார். திருமங்கை ஆழ்வார்னால தான் இந்த திவ்ய தேசங்கள்லாம் இருக்குங்கிறத அவர் ஒவ்வொரு இடத்துக்குமாக போய் அந்த பெருமாளை அனுபவித்து அந்த இதை பண்ணிடுற அது பண்ணி கொடுக்கலேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு திவ்ய தேசங்களுடைய ஒரு வைபவமோ ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களோ நமக்கு தெரியாது. அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் கூட ரொம்ப வசந்த திவ்ய தேசம் திருவள்ளூர், திரு எவ்வுள் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விருத்துரை புனிதம் பூவை வண்ணன் அண்ணன் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தானொருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு
இனியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தான். தருமமிகு தமிழகத்தில் சென்னைக்கு மேற்கில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் என்னும் திவ்ய திருத்தலம் அமைந்தருளியிருக்கின்ற திருத்தல திருக்கோயிலில் புஜங்க சயனத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமானுடைய திருநாமம் ஸ்ரீ வீரராகவன். எம்பெருமானுக்கு எவ்வுள் கிடந்தான் எனும் திருநாமமும் அமைந்துள்ளது. இதன் காரணம் தொட்டே இந்த திவ்ய திருத்தலத்திற்கு திரு எவ்வுள் என்று பெயர் சூட்டப்பட்டு உலக வழக்கில் திருவள்ளூர் என போற்றப்படுகின்றது. தொண்டை நாட்டு திருப்பதிகளுள் திருவள்ளூர் ஒன்றாகும். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் என்று திருமழிசை பிரானாலும் தன்னடியார்கிணியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே என்று திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் அருளப்பட்ட நம் பெருமான் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சங்கல்பத்தோடு புஜங்க சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் பெருமானுக்கு வைத்திய வீரராகவன் எனும் திருநாமம் பிரசித்தம். வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் தம் வயிற்று வலியால் பீடிக்கப்பட்டிருக்கும் போது நம் பெருமானை சேவித்து போற்றி திருப்பஞ்சகம் என்கிற 5 பதிகங்கள் பாடினார். பாடியதும் வயிற்று வலி நீங்கியதாக சரித்திரம் சான்று கூறுகின்றார். சாலிகோத்திர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எம்பெருமானை குறித்து நிறைய தபஸ் பண்ணிகிட்டே இருந்தார். தபஸ் பண்ணுற போது என்னாச்சு, பெருமாள் வந்து ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான எப்படி பிரத்யட்சமானார்னு சொன்னால், ஒரு வயசான பிராமணனாக பிரத்யட்சமாகி நீ வந்து எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு சொன்னார். போட்டுவிட்டார். போட்டவுடனே அன்றைக்கி பொருட்டு போட்டார். திருப்பி இவர் பெருமாளை காணுமே, இப்படி பெருமாளுக்காரில் யார் வந்தாரோன்னு திருப்பி தபஸ் பண்ணார். அப்போ என்ன பண்ணார், திருப்பி பெருமாள் அதே விருத்தனாகவே வந்தார். விருத்தனாகவே வந்தவுடனே சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டவுடனே படுத்துக்கிறதுக்கு இடம் போகணும்னார். அதான் எவ்வுள், எந்த உள்ள நான் சயனிச்சுக்கிறது அப்படின்னு பெருமாள் சாலிகோத்திர மகரிஷியை கேட்டார். அவர் சொன்னார், இங்கேயே சயனிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சயனிச்சுட்டார். கார்த்தால ஏந்திருந்தா எம்பெருமான் சங்க சக்கர கதாதாரியாக இவருக்கு சாலிகோத்திர மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணினான். பாரத தேசத்தில் அமைந்துள்ள மலைகளில் விந்திய பர்வம் மகிமை பெற்றது. விந்திய பர்வதத்தின் அருகில் உள்ள வெள்ளிமலை வழியாக அகஸ்தியரின் ஆசிரமத்தில் உண்டாகி பெருகியது விருட்ட க்ஷீரநதி. அது வடக்காகவும் கல்லாற்றுக்கு கிழக்காகவும் குசஸ்தலி நதிக்கு தெற்காகவும் சமுத்திரத்தின் மேற்காகவும் வந்து அமைந்தது. அந்த அமைந்த இடத்தில் புண்ணியவர்த்தம் என்றொரு திருத்தலம், அதில் வீக்ஷாரண்யம் என்ற தூய தப்போவனம், தேவதைகளால் அமைந்துள்ள கிருத்தாபநாசினி
என்ற ஓர் மகா புண்ணிய தீர்த்தம். அதன் வடக்கரையில் ஆனந்தகரமான விஜயகோட்டி எனும் விமானம், அதனுள் நாகத்தனையில் துயிலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கோயில், திருவருளுக்கு திருவள்ளூர். ராமாயணத்துக்கும் திருவள்ளூருக்கும் சம்பந்தம் உள்ளது. எல்லா திவ்யதேசங்கள்லையுமே வரபோது இருக்கும், புள்ளபோதங்குடி இருக்குது, அது வர திருவள்ளியங்குடி, இப்படி உள்ள திவ்யதேசங்கள்லாம் கூட இந்த புள்ளபோதங்குடியும் நமக்கு சம்பந்தம் உள்ளது. நம்மளுடைய மடத்துக்கு அதீனமான கோவில்கள் அப்படி என்னன்னு கேட்டால், ராமன் வந்து வரபோது அங்கேருந்து வந்துட்டு இருந்தான், சீதையை கடத்தின்னு போயிட்டான் ராவணன். அப்படி வரபோது இங்கே வந்து ரொம்ப ஆயாசம், பகவான் நடந்துன்னா அப்படி இப்போ மாதிரிலேயே நடந்துன்றா வந்திருக்கிறான். ஆயாசமாக இருக்கிற போது என்ன பண்ணால், அந்த சாலிகோத்திர மகரிஷி அவனை கூட்டு உபச்சாரம் பண்ணினார், செத்தை விசிரமிச்சுட்டான். அதனாலேயும் திருவள்ளூருக்கு விசேஷமானது. திருவள்ளூர் திருத்தலத்தில் ஸ்ரீ வீரராக பெருமானின் பெருமைக்கு சமமான பெருமை இங்கிருக்கும் புண்ணிய தீர்த்தம் ஹிர்த்தாவநாசின் கங்காதி தீர்த்தங்களை காட்டிலும் மேன்மை பெற்றது. எவன் ஒருவன் இத்திருக்குளத்தில் ஸ்நானம் செய்கிறானோ அவனுக்கு அனைத்து புண்ணியங்களும் அமையும், பாபங்களை போக்கி நற்கதியையும் அனைத்து அருளையும் அளிக்கவல்ல தீர்த்தம் கிருத்தாபநாசின். அமாவாசை நாளில் மற்றைய நாட்களில் பக்தர்கள் திரள் திரளாக வந்து இப்புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கணக்கில்லாத வெள்ளக்கட்டிகளை நீரில் கரைத்து குடம் குடமாக பாலை ஊட்டி தீப மாலைகளையும் கற்பூர ஆரத்திகளையும் சமர்ப்பிக்கின்றன. மனிதனுக்கு நோய் என்பது அவனுடைய ஆயுட்காலத்திற்குள் வந்து போவது. அது எந்த நோயாக இருந்தாலும் அதனை தீர்த்து வைத்து அதனை போக்கவல்ல புனித தீர்த்தம் திருவள்ளூரில் அமைந்தருளி இருக்கின்ற தீர்த்தம் ஹிருத்தாபநாசினி. தமிழில் வந்து எவ்வுள் அப்படின்னு கேட்டால் எவ்வுள்னா எந்த உள்ளுனும், சம்ஸ்கிருதத்தில் அப்போ சம்ஸ்கிருதம் தானே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா, கிங்கிருஹா எங்கே வீடு இருக்குன்னு படுத்துக்கிறதுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதனால கிங்கிருஹேஷன்னு பேர் அவனுக்கு, எம்பெருமானுக்கு பேர். அதோடு இல்லாத வைத்திய வீரராகவன், நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாளை தவிர வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது தீர்மானமான விஷயம். தொயிரட்சதி ரட்சகைக்கு மன்னீஹி, தொய்ஜா ரட்சதி ரட்சகைக்கு மன்னீஹி, இது நிச்சிததீகி. எம்பெருமான் காப்பாற்றணும், வைத்திய வீரராகவன் காப்பாற்றணும்னு திருவுள்ள மத்தி விட்டானோக்கோ, வேறு எந்த தேவதையும் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவன் காப்பாற்ற வாண்டான்னு நினச்சிவிட்டான், வேறு எந்த தேவதையும் வந்து காப்பாற்ற முடியாது. அப்படின்னா என்னாச்சு, இவன் ஒத்தன்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அது எம்பெருமான் ஒத்தன் நாசிமன் நாராயணன் தான். நாராயணன் விபவான அவதாரங்களில் பல விதமான அவதாரங்கள் எடுத்திருக்கான். அந்த அவதாரங்களில் இந்த திருவள்ளூரில் ராமாவதாரத்தில் வீரராகவன், வெறு ராகவன் இல்லை, ராகவனே அழகு, ராமனுடைய திருமேனுடைய அழகை வால்மீகி மகரிஷி வர்ணிக்கிறத பார்த்தா அப்படி ஒரு இது இருக்குது அப்படி சொல்கிறார். அதுக்கு மேலே வீரராகவன் பெருமை இருக்கிற அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இது பண்ண மாட்டானுங்கிறதுல இதில் ஒரு நாழிகையில் ஒரு முகூர்த்தத்தில் 16,000 ராட்சச சம்ஹாரம் பண்ணினவன், அப்படி வீரன் அந்த வீரராகவன். அதனால தான் பேர் ராம நாமமே பாபம் தீருமே, ராகவ நாமமே தோஷம் போக்குமே. சரணாகதி அடைந்தவர்களை காத்து ரட்சிப்பவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். மகரிஷிகளை காத்து மகாசுரர்களை அழித்து மனைவியை
கொண்டு சென்றவனை மண்ணுக்கு மண்ணாக்கியவன் ராகவன், வீர ராகவன். மனிதனுள் அமைந்துள்ள காம குரோத லோப மோக மத மாச்சரிய என்ற ஆறு மனவெழுச்சிகளை அழித்து பக்தியை மனதினுள் விதைத்து அருள்வாளித்தருள்பவன் ராகவன். ஸ்ரீ குலசேகரப் பெருமாள் திருக்கண்ணபுரப் பெருமாளை 11 பாசுரங்களால் தாளாட்டுகின்றார். மண்ணு புகழ் கவுசலைதன் மணி வயிறு வாய்த்தவன் தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ராமச்சந்திரமூர்த்தியின் பக்திக்காகவே மன்னர் பதவியை துறந்து ஆழ்வாராக அமைந்தருளியவர் ஸ்ரீ குலசேகராழ்வார். ராகவனே என்று அற்புதமாக தமது பாசுரத்தால் ஓர் ஆலிங்கனத்தை அமைத்துக் கொள்கின்றார். ஆழ்வார்கள் நமக்கு அனுபவித்து கொடுக்கறதை நாம் போய் சேவிக்கணும். சேவிக்கல எப்போவுமே பெருமாளுக்கு ஒரு சாநித்தியம் வரணும்னு சொன்னால் பக்தாள் சேவிச்சா தான் உண்டு. பக்தாள் வந்து நாலு பேர் சேவிக்கலை அப்படின்னு சொன்னால் அது கோயில் இருக்காது. அதுக்கு தான் சாஸ்திரங்களில் இருக்குது, ஜோதிஷ் சாஸ்திரத்தில் நராபோகம் சிலாபோகம். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறக்கிற போது அவனுக்கு ஜாதகம் ஒன்று எழுதுகிறான். அந்த ஜாதகத்தில் இவன் இத்தனை வருஷம் சௌக்கியமாக இருப்பான், இத்தனை வருஷம் அவனுக்கு சிரமங்கள் ஏற்படும்னு ஜாதகத்தில் இருக்குது. சௌக்கியமாக பூரா சௌக்கியமாக இருந்தவனும் கிடையாது, பூரா கஷ்டப்பட்டவனும் கிடையாது. அந்த மாதிரி சிலாபோகம், இந்த சிலைக்கு வந்து கண் வடிக்கிற போது கண் திறக்கிறான்னு சொல்லுவான். அந்த கண் திறக்கிற போது நல்ல லக்னகமாக பார்த்து வச்சுட்டான்னா அந்த கோவில் அமோகமாக இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய வீட்சிண்யம். போய் நம்ம பார்த்தோம்னா என்ன பிரார்த்தனை பண்ணினா நமக்கு அது வீரராகவன்ட்டு போய் எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் அது ஒரு குறவும் இல்லாத நமக்கு நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக அனுபவத்தில் பார்க்கணும். பெருமாள் இதோ இல்லை போனால் என்ன பண்ணினேன் எனக்கு ஒன்றும் பண்ணலையேன்னு தெரியல. அனுபவிக்கணும். பெருமாளத்தில் அனுபவித்து நீ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா நிச்சயம் பண்ணணும், பண்ணாத இருக்க முடியாது. அகலக்கில்லே நிறையும் அலர்மேல் மங்கையுரை மார்பார் என்ற பாசுரத்தின் பொருள் போல பகவான் எப்போது எங்கு அவதரித்தருளினாலும் அப்போது அங்கே தாயாரும் அவதரித்தருளுகின்றார். அவ்வீச்சரண்யத்தின் நடுவே தர்மசேனபுரம் என்ற ஒரு நகரத்தை திலீப மகாராஜன் வம்சத்தில் பிறந்த தர்மசேன மகாராஜன் அவருடைய துணைவி கௌதமி என்பவருக்கும் திருமகளாக அவதரித்தார் தாயார். வசுமதி என்ற திருநாமம் பூண்டு வீரராகவ பெருமானின் கைத்தலம் பற்றினார். முன்னொரு கல்பத்தில் ஸ்ரீராமன் அஸ்வமேதையாகம் செய்த சமயம் ஸ்வர்ண சீதையாயிருந்து யாக பூர்த்தி செய்தமையால் அந்த சீதா பிராட்டியே இங்கு வசுமதி என்கிற கனகவல்லி தாயாராக தோற்றமானாள் என்ற ஐதீகமும் உண்டு. எங்களுடைய மடத்துக்கு அதீனமானது கோவில்னு கூட, அகோவில் மடத்துக்கு அதீனமானது. சம்பிரதாயத்தில் எந்த சம்பிரதாயமும் தோஷம் இல்லை, எல்லா சம்பிரதாயமும் வசந்த சம்பிரதாயம்தான். ஆனாலும் கூட இது என்னட்டா அனாதியாக ஒரு 630 வருடத்துக்கு முன்னாக இந்த மடமானது ஸ்தாபிக்கப்பட்டது. சந்நியாசம் கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணினா நேராக அகோபிலத்தில், அதாவது
நம்ம கர்நாடக தேசம், திரவிட தேசம், ஆந்திர தேசம் மூணுக்கும் ஒரு சம்பந்தத்தை பகவான் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டால், கர்நாடக தேசத்தில் மேல்கோட்டைங்கிற கிராமத்தில் சுவாமி ஆதிபஞ்சர கோபசுவாமி அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணிவிட்டு திரவிட தேசத்தில் காஞ்சிபுரத்தில் காலட்சேபாதிகள் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது என்னாச்சுன்னு கேட்டால், பெருமாள் சொப்பனத்தில் வந்து இது மாதிரி நீர் அகோபிலத்துக்கு வாரம், உமா வந்து பாரு, நீர் அங்கே வந்து என்னை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, நீ அகோபிலம் அப்போ இப்போ மாதிரியாக அகோபில தேடிட்டு இங்கே போனார். போனால் என்னென்னு கேட்டால், ஒரு பிராமணன், விருத்தமான பிராமணன் வந்து முதல்ல என்ன பண்ணி வழி தெரியல, பாம்பாக இருந்து பெருமாளுக்கு வழி இவருக்கு சுவாமிக்கு வழி காமிச்சிட்டு போனார். அந்த வழி காமிச்சு அங்கே போன உடனே பாப விநாசம் தீர்த்தம் இருக்குது, அந்த பாபநாசன் கரையில் போய் விட்ட உடனே அவரை காணும். ஒரு விருத்தரான ஒரு பிராமணன் சர்ப்பத்தை காணும். விருத்தரான ஒரு பிராமணர் வந்து நீர் வந்து சன்னியாசம் வாங்கிக்கணும், சன்னியாசத்தை நேராக அவரே கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இந்த பெருமாள் கையில் ஆவிர் பவிச்சார். ஆவிர் பவித்த உடனே என்ன பண்ணா, அந்த பெருமாள் எடுத்துன்னு கிராமம் கிராமமாக சஞ்சாரம் போகணும்னார். அப்படி சஞ்சாரமாக வரபோது இந்த திரு எவ்வளவு வந்து பெருமாளை சேவிக்கிற போது ரொம்ப அவர் இடத்துல ஈடுபட்டார். அவர் நாளில் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணுங்கிற கோவில் நிர்வாகங்கள் எல்லாமே அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், தெற்கெல்லாம் இருக்குது, இன்னும் சடகோபஜியருக்கு தான் எல்லா நிர்வாக பொறுப்புகள்லாம் கொடுத்துருந்துருக்கா. சடகோபஜியர்னு பேர் இருக்கு, ஆதிபன் சடகோபஜியர்னு பேர். ஆனால் ஆதிபன் சடகோபடிச்சு இல்லை, சடகோபஜியர்னு தான் சொல்லி பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி பண்ணிட்டு இருந்தபோது அந்த பரம்பரையில் வந்த ஒரு மகான்களுக்கு சடகோபஜியர் சடகோபர் இதீந்திர மகாதேசியன் அவர் நாளில் தான் இந்த கோவிலானது மடத்துக்கு அதீனமாக வந்தது. வந்ததுலேருந்து பெருமாளுடைய ஒரு விபவங்களானத்தையும் நாம் அவனுடைய விபவங்களை என்னமாக பண்ணணும், என்னமாக வகுக்கணும், இப்படித்தான் இந்த சம்பிரதாயமான கோவிலுடைய பூஜை விவகாரங்கள் பண்ணணும்னு மதித்து கொடுத்தார். பெருமாளிடத்தில் என்ன ஒருதுன்னு கேட்டால், போன உடனேயே எம்பெருமானை சேவித்தா அந்த வசீகரிப்பு இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் பார்ப்போம். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், போன உடனே ஒருத்தட்ட போனால் என்ன ஆகும், என்னது கடை வெட்ட போகணும் அப்படின்னு தோணும் நமக்கு. சில பேரிடத்தில் போனால் என்ன பண்ணுவோம், என்னத்துக்கு திரும்பி வரணும்னு தோணும். அப்படி வீரராகவனுடைய ஒரு வைபவத்தில் அவனை போய் சேவித்தாலாக்க என்னென்னா, திருப்பி திருப்பி நமக்கு சேவிக்கணும். எவ்வளவு ஒரு ஆச்சரியமோ அது வந்து ஜென்மாவில் சுகிருதம் பண்ணியிருந்தால் தான் நமக்கு எம்பெருமானை இந்த மாதிரி ஒரு சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சகல விதமான சௌரியத்தையும் நாம் அடையணும். அப்படி இருக்கும்போது வந்திருக்கும் மென்வரலால் பாவை மென்மிரலால் அப்படின்னு ஆழ்வார் வந்து ரொம்ப வசதி யாரும் வரல, பகவானே சாட்சாத்தாக வந்திருக்கான், வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம்தான் வந்திருக்கான், நீ அவனுடைய அனுகிரகத்தை நன்னாக வாங்கி கொள்ளணும். அவர் மகரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஒரு அபிப்பிராயம்னு சொன்னால், தான் மட்டும் ஏகஸ்வாது நபஞ்சீதா, ஒரு நல்ல காரியத்தை ஒத்தரை அனுபவிக்க மாட்டாவா. மகான்கள் வந்து இப்போ அலைய சொல்கிறேன், விஜயா டிவிலேயே எடுத்தால் எத்தனை பேர் பார்க்க போகிறோம், அது பெருமாளுடைய ஒரு விபவத்தை பார்க்கறதுக்கு வரலேன்னு நினைக்கிறவனுக்கு கூட வரணும்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகஸ்வாத நபஞ்சிதான்ட்டு நல்ல காரியத்தை ஒத்தனாக செய்யக்கூடாது. அதனால் சாலிகோத்திர மகரிஷி என்ன பண்ணினார், எல்லாரும் சேவிக்கணும், அதனால் நீர் இங்கேயே வாசம் பண்ணணும், வாசம் பண்ணி அனுகிரகம் பண்ணினா தேவையில்லைன்னு பிரார்த்தித்தார். அவருடைய இப்போ பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இங்கே நமக்கு இருக்கான். எல்லா ஊர்லேயும் பிரம்மோத்சவங்கள்னு உண்டு, அந்த பிரம்மோத்சவத்துக்கு பிரம்மா இருந்து நடத்தி வைக்கிறார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமான புராணங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த திவ்ய தேசத்தில் என்னென்னு கேட்டால், அந்த சாலிகோத்திர மகரிஷிக்கோசரமே உற்சவம், பிரம்மோத்சவம். ரெண்டு உற்சவம் நடக்கிறது, சித்திர மாதத்தில் ஒன்று நடக்கிறது, தை மாதத்தில் ஒன்று நடக்கிறது. தை மாதத்தில் நடக்கிற போது தான் பெருமாள் தை மாதம் கிருஷ்ண சதுர்தசியில் இங்கே அவதாரம் பண்ணினான். எங்கள் திருவள்ளூரில் கிருஷ்ணபட்ச சதுர்தசியில் தை மாதத்தில் அவதாரம் பண்ணினான். அது எதுக்கோசரம் அவதாரம் பண்ணினான், சாலிகோத்திர மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரமே அவதாரம் பண்ணினான். அதனால் அந்த உற்சவம் பிரம்மோத்சவத்தை என்ன பண்ணினார், அவர் பிரம்மதேவனை பிரார்த்தித்தார். அவர் சாலிகோத்திர மகரிஷி பிரம்மதேவனை பிரார்த்தித்தார், அவர் வந்து பிரம்மதேவன் வந்து இந்த உற்சவத்தை பண்ணி வச்சான் அப்படின்னு புராணத்தினுடைய வரலாறுகள் இருக்கு.
ரித்தாபனாசனசரஸ்தடராஜமானம் சம்சாரதத்வஜனபோஷண வைத்தியராஜம் சர்வேட்டதானசைலம் குசலாபிராமம் ஸ்ரீவீரராகவமகம் பிரணமான்மூர்த்தனா முனிவன்மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவவண்ணலண்ணல் புண்ணியன் விண்ணவருகோன் தனியன் சேயந்தான் ஒருவனாகிலும் தன்னடியார்கினியன் எந்தயம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே நாகத்தனை குடந்தை வெக்காத்திரியவுள் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நடுமால் அனைப்பாறு கருத்தனாவான். தென்திசை முடி வடதிசை பாதம் என்னே உன் திருக்கோலம். திரியவுளூர் என்ற பிரசித்தியான ஆழ்வார்களால் மங்களாசனம் பண்ணப்பட்ட பிரார்த்தனா ஸ்தலமான புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினிலே யாரொருவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு புண்ணியம் பண்ணினாலும் அது பல மடங்காக பெருகி அவர்களுக்கு சகலவித சிரேசுகளையும் அளிக்கிறதாக ஸ்தலபுராண பிரசித்தம். ரித்தாபன நாசினி என்ற புஷ்கரணி மனசிலுள்ள தாபங்களை போக்கி உடம்பிலுள்ள வியாதிகளையும் போக்குவதால் ரித்தாப நாசினி இதயத்திலுள்ள தாபங்களையும் வியாதிகளையும் போக்குவதால் ரித்தாபநாசினி என்கிற பெரிய புஷ்கரணி. நவக்கிரக தேவதைகள் ஆராதனை பண்ணதாக 9 முலைகளை கொண்டதாக இருக்கின்றது. பெரிய தீர்த்த விசேஷம். பார்த்த மாத்திரத்தில் பாபத்தை போக்கும் தீர்த்தம், போராடும் வாழ்க்கை மூழ்கிட நீராடுவோம், நித்திலத்தில் நிம்மதி பெறுவோமாக. இதற்கு வடக்கு பக்கத்தில் விஜயகோடி விமானத்தில் எம்பெருமான் ஸ்ரீ வீரராகவன் சேஷதல்பத்தில் சாலிகோத்திரருடைய சிரசிலே தன்னுடைய வலதுகையை பொருத்தி கொண்டு இடதுகையால் பிரம்மாவுக்கு பிரணவம் உபதேசம் பண்ணி லோகோஜீவனமாக தன்னுடைய திருப்பாதங்களை ஒரு காலை அனுகிரக காலாகவும் மற்றொரு காலை துஷ்ட நிகரத்திற்காக உதைப்பதாகவும் வைத்துக்கொண்டு அந்த சாலிகோத்திர மகரிஷி கொடுத்த மரவுரியை தன்னுடைய ஆடையாக கொண்டு சேஷதல்பத்தில் கண் வளர்ந்து தன் அடியார்களுக்கு அருள் வாழ்த்து வருகிறான். நினது மஞ்சமோ அகிலத்தின் அடியார்கள் நின்னிடம் தஞ்சமோ வேத முதல்வனே வீரராகவனே வந்துற்றோம் வளம் பெற்றோம். இந்த எம்பெருமானுக்கு நித்தியோற்சவ பட்சோற்சவ மாசு உற்சவங்களும் சம்வத்சராதி உற்சவங்களும் வெகு சிறப்பாக அழைக்கப்பட்டு வருகின்றன. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் எம்பெருமானுடைய பிரதிஷ்டா தினமான சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி என்று தீர்த்தவாரி முடிவாக கொண்ட பிரம்மோற்சவமும் வைகாசி மாதத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் தீர்த்தவாரியாக கொண்ட வசந்த உற்சவமும் கோடை உற்சவமும் ஆணி மாதத்தில் பரதத்துவ நிர்ணயமான ஆணிகருட உற்சவமும் ஆடி மாதத்தில் கோதான ஆச்சாருடைய திருக்கல்யாண வைபமான ஆடிப்பூர உற்சவமும் ஆவணி மாதத்தில் பரம பவித்திரமான பவித்ரோற்சவமும் புரட்டாசி மாதந்தண்ணிலே எம்பெருமானுடைய ஆச்சாரிய சேஷர்களான நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீமத் ஆதிவன்சடகோபனுடைய வார்ஷிக உற்சவங்களும் பிராட்டி வசுமதி தாயாருடன் சேர்ந்த நவராத்திரி உற்சவமும் ஐப்பசி மாதந்தண்ணிலே தீபாவளி உற்சவமும் சேனைநாதன் உற்சவமும் கார்த்திகை மாதந்தண்ணில் எம்பெருமானுக்கு மங்களாசாதனம் செய்த கலியனுடைய உற்சவமும் திருக்கார்த்தி தைலகாப்பு உற்சவங்களும் மார்கழி மாதந்தண்ணிலே ஜகம்போடும் 40 பகல் 10 உற்சவங்களும் தை மாதந்தண்ணிலே இந்த எம்பெருமானுடைய துணைவியான வசுமதி நாச்சியாரினுடைய திருக்கல்யாண வைபவ உற்சவமான கல்யாண உற்சவத்தையே பிரம்மோற்சவமாக கொண்டுள்ளும் தை பிரம்ம உற்சவமும் மற்றொரு மங்களாசாதனம் செய்த திருமிஷாழ்வாருடைய வார்ஷிக உற்சவமும் கணுப்பார்வேட்டை உற்சவமும் மாசி மாதந்தண்டிலே எம்பெருமானுக்கு தெப்போற்சவமும் பங்குனி மாதந்தண்ணில் இந்த மாதத்திற்கே உரியதான தமணிக உற்சவம் என்கின்ற தவண உற்சவம் ஆரம்பித்து பங்குனி உத்திர உற்சவமும்
அதன் பிறகு எம்பெருமானுக்கு ஊரல் உற்சவமாக பக்கத்தில் உள்ள புட்லூர் என்ற கிராமத்திற்கு எழுந்தருளி ஊரல் உற்சவமும் இந்த ஸ்தல புராணத்தினுடைய மகிமையை பறைசாட்டுவதற்காக எம்பெருமானுக்கு பல்லவ உற்சவமும் வார்ஷிக உற்சவங்களாக நடைபெற்று வருகின்றன. இது தவிர பிரார்த்தனை உற்சவங்களாக பஞ்சவர உற்சவங்களும் அதில் பிரார்த்தனை உற்சவமாக கருடோற்சவம் நடைபெற்று வருகிறது. நித்தியோற்சவங்களாக எம்பெருமானுக்கு நித்திய திருவாராணங்கள் கண்டுகொள்கிறான். எவ்வளூர் பெருமான் இவ்வுள்தான் இடமோ எம்முள் வந்தருள்க எமக்கருள் தந்தருள்க. நாயந்தே விக்ஷாவனஜே கோடி விமான மத்தியே வேதாந்தமரிக்கு பமினித்யமசேஷ திருஷ்யம் ருத்தாபனாசனசர தடபாரிஜாதம் ஸ்ரீ வீரராகவமகம் சரணம் பிரபத்தியே. கற்பாரி ரவமிரானையில்லால் மத்திங்கற்பரோ உற்பா முதலா புள்ளரம் பாதமுந்தண்ணியே நற்பால் அயோத்தையில் வாழும் சராசரம் உத்தமம் நற்பாலே குய்தன் அன்முகனாறு பத்தனட்டுளே அயத்ன சங்கல்வித சர்வலுக ஸ்வர்காபவர்கஸ்தி சந்நிதானம் அநாதி மத்தியாந்தமசேஷநாதம் கங்கேகநாதம் சரணம் பஜாமி. லக்ஷ்மீ நேத்ரோத்வலசேஷத பரிஜயாயேஷ சம்பர்தமானஹ நாவிநாளீ கருங்கன் முதுகரபடலீ தத்த ஹஸ்தாவலம் பஹ அஸ்மாகம் சம்பதோகா நமிழ துளசீதாம சஞ்சாத பூமாஹ காளிந்து காந்து காரி கலைதபுஷா காளிமா கேடபாரே மானாதீதாம் மங்களம் மங்களானாம் பட்சபேடே மிருஜயனா புஷயந்தேம் சுபகாந்தியாத்தர்சியமகிமப்ராத்தனீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் சகுணநாத்வாம் சரண்யாம் பிரபத்தே. திரு எவ்வளூ ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தின் நிர்வாகம் ஸ்ரீ அகோபில மடத்தின் ஆதீன பரம்பரையைச் சார்ந்தது. ஸ்ரீ அகோபில மடத்தில் ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கும் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த தேவஸ்தானத்தின் பரம்பரை தர்மகர்த்தா. அவர்களின் மேற்பார்வையில் நிர்வாகம் நடப்பதால் கோயிலின் காரியக்ரமங்கள் சாஸ்திர முறைப்படி நடந்து வருகின்றன. இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு செய்யப்படும் நித்தியாராதனங்களும் உற்சவாதிகளும் அதிவிலட்சணமாக நடப்பது போற்றத்தக்கதாக அமைந்துள்ளது. திருவள்ளூரில் கிணறுகளில் தீர்த்தம் வற்றி போய் பல வருடங்கள் ஆகின்றன. அவ்வாறிருந்தும் கோவிலில் பெருமாள் திருவாராதனத்திற்கும் அமுது படிக்கும் வெகு தூரத்திலிருந்து அதிக பணச்செலவில் கிணற்று தீர்த்தமே கொண்டு வந்து திருவாராதனங்கள் முறைப்படி நடக்கின்றன. 1998 ராஜகோபுர சம்ப்ரோக்ஷணத்தின் போது கோவில் பிரகாரத்துக்குள் ஒரு கிணறு எடுத்து அதில் 50 ஆழத்திற்கு நிறைய தண்ணீர் கிடைத்திருக்கிறது. இந்த தீர்த்தம் தற்போது பெருமாள் ஆராதனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கோவில் அர்ச்சக பரிசாரர்களும் கைங்கரியத்திற்கு தகுதி பெற்றவர்களாகவும் பெருமாளுக்கு மிகவும் ஸ்ரத்தையுடன் கைங்கரியம் செய்பவர்களாகவும் அமைந்திருப்பது விசேஷ அம்சம். ஸ்ரீ அகோபில மடம்
33 பட்டத்தை அலங்கரித்த ஸ்ரீ சடகோப மகாதேசிகன் இத்திருக்கோவிலின் தர்மகர்த்தாவாக நிர்வகித்த காலத்தில் கோவிலின் காரிய கிரமங்களில் சீர்திருத்தங்கள் செய்து நன்றாக நடப்பதற்கு வழிவகுத்தார். ஸ்ரீ சடகோப மகாதேசிகனுக்கு அடுத்தபடியாக மகா பிரசித்தி பெற்று எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் அத்திப்பட்டு மகாதேசிகன் காலத்தில் காரிய கிரமாதிகள் மேலும் அதிகரிக்கப்பட்டு பெருமாள் உற்சவங்கள் நடத்த ஏற்பாடுகள் நடந்ததிலிருந்து இன்று வரை அதேபோல் அமைந்தருளி வருகின்ற ஸ்ரீ சடகோப மகாதேசிகன் காலத்தில்தான் ஸ்ரீ ராகவனுக்கு தேர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த தேரில் இப்பொழுதும் பெருமாள் பிரம்மோற்சவத்தில் ரதோற்சவம் கண்டருளுகிறார். பரம்பரை தர்மகர்த்தாக்களான ஸ்ரீ அகோபல மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் இத்திருக்கோவிலின் அபிவிருத்திக்கு மிகவும் பாடுபட்டிருக்கின்றனர். கோவிலின் நிர்வாகத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிது காலம் பொருளாதார நிலை திருப்திகரமாக இல்லாமல் இருந்தது. அவ்வேளைகளில் இக்கோயிலின் பரம்பரை தர்மகர்த்தாக்களான ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் கோவிலுக்கு திரவிய சகாயம் செய்து நெருக்கடியை போக்கி பெருமாள் கைங்கரியத்துக்கும் உற்சவாதிகளுக்கும் ஒரு குறையும் வராமல் கைங்கரியத்தை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார். பெருமாளுக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடிய திருவாபரணங்களும் வாகனங்களும் செய்து சமர்ப்பித்திருக்கின்றன. பரம்பரை தர்மகர்த்தாக்களான ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் நிர்வாக காலமும் அவர்கள் செய்திருக்கும் திருப்பணிகளும் அற்புதமானவை, அகிலம் போற்றத்தகுந்தவை. திரு எவ்வளூர் ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தின் தர்மகர்த்தாக்களாக ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் சிறப்பாக பணியாற்றி இருந்தாலும் ஸ்ரீ அகோபில மடம் 45 பட்டத்தை அலங்கரித்து வரும் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனுக்கு எம்பெருமானான் ஸ்ரீ வீரராகவனிடம் உள்ள ஈடுபாடு அளவிட முடியாது. ஆழ்வார் சுக்திகளிலும் அர்ச்சாமூர்த்திகளின் சேவையிலும் உள்ள ஈடுபாடு அகிலம் அறிந்த விஷயம். பிரதான மூர்த்தியான ஸ்ரீ ராகவனிடம் விலட்சணமாக ஈடுபட்டு சேவிக்கின்ற போது பெருமாள் சாற்றிக் கொண்டிருக்கும் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் மிக சூக்ஷ்மமாக கடாட்சித்து எம்பெருமானின் அழகில் லயித்து அந்த சோபையை பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் எடுத்து காட்டி அவர்களையும் பெருமானின் அழகில் ஈடுபடுத்தி சேவிக்க வைப்பது இந்த சுவாமியிடம் உள்ள முக்கிய அம்சம். 46வது பட்டம் ஸ்ரீ லக்ஷ்மி நிரசிம்ம
திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப்ப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் அவர்களுக்கும் திரு எவ்வளூர் ஸ்ரீ வீரராகவனை சேவிப்பது என்பது ஓர் ஈடுபாடு மட்டுமல்ல, இதயத்திலிருந்து புறப்பாடு. நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரம் யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ருஷ்யதே ஸ்ரூயதே பிவ அந்தர்பஹிஷ்ச தத் ஸர்வம் வ்யாப்ய நாராயண ஸ்திதஃ அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஷ்வசம்புவம் பத்மகோஷ பிரதிகாசகம் ஹ்ருதயம் சாப்யதோ முகம் அதோ நிஷ்யாமிதஸ்யாந்து நாப்யாமுபரிதிஷ்டதி ஹ்ருதயம் தத்விஜானீயாத் விஷ்வஸ்யாயதனம் மஹத் சந்ததகும் சிலாபிஸ்துலம் பத்யாகோஷசந்நிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மஹானக்னிர் விஷ்வாக்சிர் விஷ்வதோ முகஹ சோக்ரபுக் விபஜந் திஷ்டன்னாஹாரமஜரக் கவிஹி சந்தாபயதிஸ்வந் தேஹமாபாததலமஸ்தகம் தஸ்ய மத்யே வன்னிஷிகா அநீலோர்த்வா வ்யவஸ்திதஹ நீலதோ யத மத்யஸ்தா வித்யுல்லேகே பபாஸ்வரா நீவாரசூகபத்வன்வீ பீதாபாஸ்யாத் தனூபமா தஸ்யா சிகாயா மத்யே பரமாத்மா வ்யவஸ்திதஹ சப்ரம்மா சசிவசேந்திரஸ் சோக்ஷரப் பரமஸ்வராட் திரு எவ்வளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமானை போற்றி அரிசீரடி ஆசிரிய விருத்தப்பாவாக அருள்மகான் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளியது. தன்னமர் மதியே சாந்தன் தழைத்த சத்துவனே போற்றி வண்ணமா மணியே போற்றி மணிவண்ண தேவா போற்றி அண்ணலே எவ்வுள்ளூரில் அமர்ந்தருளாதி போற்றி விண்ணவர் முதல்வா போற்றி வீர ராகவனே போற்றி பாண்டவர் தூதனாக பலித்தருள் பரணே போற்றி நீண்டவனேனென்ன வேதம் நிகழ்த்துமா நிதியே போற்றி தூண்டலில்லாமல் லோங்கும் ஜோதி நல் விளக்கே போற்றி வேண்டவர் எவ்வள்ளூர் வாழ் வீர ராகவனே போற்றி மேதினி புறக்கும் வேந்தர் வீரலாம் நினதே போற்றி கோதிலா மனத்தே நின்று குலாவிய கோவில் போற்றி ஓதிய எவ்வளூரில் உறைந்தருள் புரிவாய் போற்றி வேதி என்றன்னை ஈன்ற வீர ராகவனே போற்றி இளங்கொடிதனை கொண்டேகும் ராவணன்றனை அழித்த கலங்கமில் வீடனர்க்கு கணவர சலித்தாய் போற்றி துளங்கு மாதவத்தோருற்ற துயரெலாம் தவிர்த்தாய் போற்றி விளங்கு நல் எவ்வுள்ளூர் வாழ் வீர ராகவனே போற்றி
அற்புத திருவை மார்பில் அணைத்த பேரழகா போற்றி, பொற்புறு திகிரி சங்கம் பொருந்துகை புனிதா போற்றி, வற்புறு பிணி தீர்த்தென்னை மகிழ்வித்த வரதா போற்றி, வெற்புயர்வளூர் வாழ் வீர ராகவனே போற்றி. பிரவிஷ்ணுரஸ்து தமசஸ்தவீஜானிரஸ்ய நாம அசோ தேவ அவந்து நாயதோ விஷ்ணுர்விஜக்ரமே பிருஷவ்யா சப்தாமபிஹி இதம் விஷ்ணுர்விஜக்ரமே த்ரேதானி ததே பதம் சபூடமஸ்ய பாகும் சுரே த்ரீணி பத விஜக்ரமே விஷ்ணுர்கோபாதாப்யஹ ததோ தர்மாணி தாரயன் விஷ்ணோ கர்மாணி பஸ்யத யதோ ஸ்மிருதானி பஸ்பஸே இந்திரஸ்ய யுஜ்யஸ் சகா தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஸ்யந்தி சூரயஹ திவேவ சக்ஷுரா ததம் தத்விப்ராஸோ விபஞ்சவோ ஜாக்ருவாகும் சத்ஸ்வமிந்தத விஷ்ணோர்யத் பரமம் பதம்.